போகிற வழிக்கு புண்ணியத்தில் நாம் கேட்கவிருப்பது சாயி சரிதம். ஓம் சாயி நமோ நமஹ, ஸ்ரீ சாயி நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ, சத்குரு சாயி நமோ நமஹ. இந்த பதிவில் தேடாமல் கிடைத்த திரவியமான சாய்பாபாவை பற்றி கேட்கலாம். தீயோரை அழித்து நல்லோரை காக்க இறைவனை இறங்கி வருவதையே அவதாரம் என்கிறோம். ஞானிகளின் வருகை என்பது கடவுள் கட்டளையால் நடக்கும் ஒரு நற்செயலாகும். ஞானிகளுக்கு நன்மையும் தீமையும், நல்லோரும் தீயோரும் ஒன்றுதான். இரண்டையும் சமமாக பார்க்கும் இயல்புடையவர்கள் இவர்கள். தீயவர்களின் தீமையை அகற்றி அவர்களை ஒழுங்குபடுத்தும் உயர்ந்த செயலை இவர்கள் செய்கிறார்கள். இவர்களின் செயல் கடலை குடித்து முடித்த அகத்தியர் போல் மிக பெரியது. இவர்கள் அறியாமை என்னும் இருளை அகற்றும் சூரியன் போல் அக இருளை அகற்றுபவர்கள். ஞானிகளிடம் கடவுள் வாசம் செய்கிறார். ஆகவே ஞானியும் கடவுளும் வேறானவர்கள் அல்ல. பக்தர்களின் குறைகளை அகற்ற அவதரித்த ஞானியே சாய்பாபா. இவர் தனது தெய்வீக ஒளியால் எல்லா உயிர்களையும் சமமாக பாவித்தார். பற்றறுத்தவராக இருந்ததால் பாபாவுக்கு பகைவர்களும் நண்பர்களும் ஆண்டியும் அரசனும் ஒன்றுதான். பக்தர்களுக்காக தனது கருணை களஞ்சியத்தை வாரி வாரி வழங்கினார். அவர் விருப்பமின்றி அவரை அணுக எவராலும் இயலாது. பாபாவை பார்க்க விரும்பிய சிலரால் அவர் மகா சமாதி ஆனது வரை பார்க்க இயலாமல் போனது. சாய்பாபாவின் தரிசனம் சாய் விரும்பாமல் சாத்தியமாகாது. அவருடைய அருள் விளையாட்டு லீலைகளை காது கொடுத்து கேட்பவராக இருந்தால் பாலுக்கு ஏங்கி வெண்ணெய் கிடைத்த ஆத்ம திருப்தியை அடைவார்கள். அவரின் அருள் இல்லாமல் வெறுமனே அதிர்ஷ்டத்தால் ஷீரடி சென்று பாபாவை தரிசித்தவர்களும் உண்டு. ஆனாலும் அவர்களால் அங்கே தங்க இயலவில்லை. சாய் மகானின் அருள் இல்லாமல் யாராலும் ஷீரடி செல்ல இயலாது. ஷீரடி சென்றவர்கள் யாரானாலும் நினைத்தது போல் நீண்ட நாட்கள் தங்கவும் முடியாது. அவர் அனுமதித்த நாட்கள் மட்டுமே அவர்களால் தங்க முடியும். ஒருவேளை சாய் அங்கிருந்து அகன்று போக கட்டளையிட்டால் உடனடியாக ஷீரடியை விட்டு போய்விட வேண்டும். சுருக்கமாக சொன்னால் அவர் அருளுக்கு உட்பட்டே அங்கே அனைத்தும் நடந்தன. ஒரு சமயம் பம்பாயில் இருந்து காகா மகாஜனி பாபாவை தரிசிக்க ஷீரடி வந்து சேர்ந்தார். பாபாவை வணங்கிவிட்டு கோகுலாஷ்டமி வரை அங்கே தங்க வேண்டும் என்ற திட்டத்துடன் தான் அவர் வந்திருந்தார். கோகுலாஷ்டமி விழாவை கண்டு மகிழும் நோக்கமும் மகாஜனிக்கு உண்டு. ஆனால் பாபாவை தரிசிக்க போன போது பாபா காகா எப்போது நீ வீட்டுக்கு திரும்புகிறாய் என்று கேட்டுவிட்டார். மகாஜனி, பாபா நீங்கள் எப்போது ஆணையிடுகிறீர்களோ அப்போது நான் வீடு திரும்புகிறேன் என்றார். அப்படியானால் நீ நாளைக்கே போயின்றார் பாபா. ஷீரடியில் சாய்பாபாவின் மொழிகளே சட்டம். ஆகையால் அவைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே மகாஜனி உடனே ஷீரடியை விட்டு புறப்பட்டார். பம்பாய் சென்ற பிறகுதான் மகாஜனியின் தேவை அங்கு தேவைப்பட்டது தெரிய வந்தது. அங்கே அவரது மேலாளர் நோய்வாய்ப்பட்டு செயல்பட முடியாமல் இருந்தது தெரிய வந்தது. உடல் நலக்கேடு வந்ததும் காகா மகாஜனிக்கு மேலாளர் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். ஷீரடிக்கு வந்த கடிதம் பம்பாய்க்கு திரும்ப அனுப்பப்பட்டது. தங்க வேண்டிய சிலரை பாபா ஷீரடியில் தங்க வைத்தார். ஒரு விசாரணைக்காக நிபாட்டிக்கு சென்று கொண்டிருந்த பால் சாஹேப் துமால் போகும் வழியில் ஷீரடி சென்று சாய்பாபாவின் தரிசனத்தை பெற்று செல்ல விரும்பினார். பாபாவோ துமாலை தரிசனம் முடிந்ததும் செல்ல அனுமதிக்கவில்லை. மாறாக அவரை ஷீரடியில் தங்க வைத்தார் பாபா. நிபாட்டியில் பால் சாஹேப் துமால் சந்திக்க வேண்டிய நீதிபதிக்கு ஏற்பட்ட வயிற்று வலி காரணமாக விசாரணையும் தள்ளி வைக்கப்பட்டது. ஒரு வாரம் கழித்து பாபாவிடம் அனுமதி பெற்று துமால் நிபாட்டி சென்ற பின்பே விசாரணை நடந்தது. அற்புதமான இந்த நிகழ்வுக்கு பின் நடந்த விசாரணையில் துமால் வெற்றியும் பெற்றார். பாபா தங்க வேண்டும் என்று விரும்பியவர் தங்கினால் தானே வருகிறது அதிர்ஷ்டம் என்று பொருள். நானா சாஹேப் நிமோன்கர் ஒரு கௌரவ நீதிபதி ஆவார். இவர் தனது மனைவியுடன் ஷீரடியில் தங்கியிருந்தார். நிமோன்கரும் திருமதி நிமோன்கரும் மசூதியின் பாபாவுக்கு சேவை செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த காலகட்டத்தில் பெலாப்பூரில் வசித்து வந்த மகன் நோய்வாய்ப்பட்டிருந்தான். எனவே பாபாவிடம் அனுமதி பெற பெலாப்பூர் சென்று தன் மகனுடன் சில நாள் தங்கி உறவினர்களையும் பார்த்து வர விரும்பினாள் திருமதி நிமோன்கர்.
கனவு நானா சாஹிப் நிமோன்கருக்கும் அவள் போவதில் தடையில்லை. ஆனால் போய் மகனை பார்த்துவிட்டு மறுநாளே திரும்ப வேண்டும் என்றார். அன்னையின் துயரம் அதிகமானது. அப்போது பாபா அவளுக்கு உதவ திருவுள்ளம் கொண்டார். பாபா சாதேயின் பாதாவுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார். பக்கத்தில் நானா சாஹேபும் மற்றவர்களும் நின்றனர். அப்போது திருமதி நிமோன்கர் பாபாவின் காலடியில் விழுந்து வணங்கி பெலாபூர் செல்ல அனுமதி கேட்டாள். பாபா திருவுள்ளம் கனிந்து, "ஓ ஓ, சீக்கிரம் போ. குழப்பம் அடையாமல் அமைதியாக இரு. நீ விரும்பியபடி அங்கு 4 நாட்கள் தங்கியிருந்து உறவினர்களையும் சந்தித்து விட்டு ஷீரடிக்கு வா" என்றார். திருமதி நிமோன்கர் பாபாவின் அனுமதியால் உள்ளம் மகிழ்ந்தாள். சாயியை பணிந்தாள் சாந்தி நிலவும். அடுத்த பதிவில் பாபாவின் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி கேட்கலாம். அதுவரை சாய்ராம்.